Hi friends, welcome to True Media உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சுவையான காரக்குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலன்னா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன். அதுல வந்து 3 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கூடவே 20 பல் பூண்டு தொளிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து 20 எடுத்துர்க்கேன். அதையும் நம்ம இப்ப கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும். ஆனியன் பாத்தீங்க அப்படினா நல்லா கண்ணாடி பதத்துல வரணும். அது வரை வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான ஈஸியான ரெசிபி. சோ வேலைக்கு போறவங்களுக்கு வந்து இது நல்ல யூஸ்புல்லா இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 4 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த புளி தண்ணியை இதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம்.